அந்த ஓரகங்கள கொஞ்சம் முன்னாடி வாங்க. இப்படி தான் எங்களை ஏமாத்துறீங்க. மோடி அரபிசுது மோடி அரபிசுது இந்த 5 வருஷம் அந்த அத்துவீதெல்லாம் அநியாயத்தெல்லாம் நாங்கள் அனுபவிச்சோம். அது முடிச்சு மறுபடியும் மோடியல எப்படி உங்க மோடியல தமிழ்நாட்டுல மட்டும் வீசாம இருக்கிற ஏமாந்த மாநிலங்கள்ல மட்டும் வீச்சு. போன வருஷம் நீட்ட அவரை எழுதியிருக்காவ அவன் நீட்ட ஃபெயில் ஆயிட்டா அகைன் 1 வருஷம் அதுவும் காவல்துறை சார்ந்தவருடைய மகள் தான். உங்களுக்காக நாங்க தான் நிக்கிறோம். அந்த குழந்தை அந்த குழந்தை ஐ எம் டயர்ட் ஐ எம் டயர்ட் சொல்லிட்டு செத்து போறாரு. இதை விட அவர் பெரிய குழந்தை இருக்கா? உண்மையிலே அரசியல்வாதிகள் பார்த்து போறாரு. இதை நாங்கள் சொல்கிறோம் உண்மையிலே டயர்ட். நாங்கள் பார்த்த வரைக்கும் தமிழக அரசு மட்டும் குறை சொல்லிருக்காங்க. இந்தியாவை பதிக்கவே இல்லை. இந்தியா ஒரு நாடே இல்லை. எங்கள் மோடியுடைய ஆட்சியில இந்தியா அநியாயமாய் போயிடுச்சு. இருக்குன்றது தமிழ்நாடு மட்டும்தான். இங்க மட்டும்தான் கொஞ்சம் சூடு சுரண்ட மான ரோஷம் இருக்க நாங்க எல்லாம் இருக்கிறோம். நீங்க எல்லாம் இருக்கீங்க. ஆளாளப்பட்ட கொண்டு வந்த இந்த மிஷின் எல்லாம் கொண்டு வந்த உலக நாடுகளே வேணாடு காரிட்டு போய் ஒதுக்கிடுச்சு. அவ்வளவு பெரிய டெக்னாலஜி தெரிஞ்சவங்க நீங்க. மோடியும் அமித்ஷாவும் இங்க இருக்கும் பாஜக அரசுகளும் 10 நாளைக்கு முன்னாடி மோடியோட ட்விட்டர் முடக்கப்பட்டுச்சா இல்லையோ? எந்த வகையில சொல்றீங்க? கணினி உங்களுடைய தேர்தலுக்கான மின்னணியை தான் சரியானது எந்த வகையில சொல்றீங்க? பொதுவா ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அப்பாவியார நமக்கு தெரியாத ஒரு விஷயம். எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அன்னைக்கு நம்ம ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அன்னைக்கு நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஒரு நாளைக்கு பேசுவோம். அந்த ஒரு நாளைக்கு பேசுற பிரச்சனைக்கு பின்னாடி எதுதான் நமக்கான அடிப்படை அப்படின்றத ஆராயக்கூடிய அறிவு இன்னும் நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது இந்திய மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதில் வேணும்னா அதை காட்டிலும் கொஞ்சம் கூட அதிகமாய் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு இருக்கு. ஏன்னா இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் யார் அப்படின்னா தமிழன் நம்முடைய குரலாக இருக்கும். இந்தி வேணா போடா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு. இந்தி உண்மையாவே நமக்கு மட்டும்தான் வேண்டாவா? நான் என்ன படிக்கிறோம், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுத்தணும்ன்றத நான் தான் தீர்மானிப்பேன். நான் இந்தி மொழிய வேணாம்னு சொல்ல, நீ யார் பிரிக்கன்னு தான் சொல்றேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றின மூத்த குடி என் தமிழ் குடி, என் தமிழ் மொழி. இந்த மொழியை உயர்த்த வேண்டியதானே? உண்மையிலேயே பாரத பிரதமர் வெளிநாட்டுல போய் பேசுனீங்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீன்னு சொன்னவங்க யாரு? கலியன் பூங்குண்டனார்னு ஏதோ எழுதி வச்சு பேசுறீங்கல்ல, அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். உரிமையா கேட்கிறோம், உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மொழியை இலக்கணம் உள்ள மொழியை நீங்கள் உயர்த்தணும் நினைச்சிருந்தா எங்கள் மொழியிலதான் உயர்த்தி இருக்கணும். உலகிலிருந்து வந்ததுதானே இந்த இந்தி. இந்த இந்திக்கு ஒரு இலக்கணம் இருக்கா? வரலாறே இல்லாத ஒரு கூட்டம். ஏன்னா இந்த சம்பரிவார் கூட்டத்துக்கு ஒரு வரலாறு கிடையாது. அவங்க நடுவுல இடையில சொருகப்பட்டவர்கள் தான். இந்த வரலாறே இல்லாத கூட்டம் நம்ம அத்தனை பேருடைய வரலாற்றையும் அழிப்பதற்கான வேலையை பாக்குது. இதையெல்லாம் யார் கேட்க போறது? ஒரு நாள் இந்தி வேணா போலான்னு சொல்லிட்டா எல்லாமே போயிடுமா? ஒரு நாள் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பேசிட்ட போதுமா? ஆன்லைன் கிளாஸ்ல 11 குழந்தைங்க செத்துருக்கேன். 11 குழந்தைங்க ஏன் போன்ல வந்து படிக்கலாமா? என்ன திட்டம் வேணாலும் பாக்குறேன். இது எங்களோட மேடையா இருந்தா கூட திட்டி இருப்பேன். இன்னொரு கட்சியோட மேடைன்றதால யாராவது ஆன்லைன்ல ஒரு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அது புரியுமா இல்லையான்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? எங்க கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுல 10வது படிச்சிருக்காரு. அவரால் என்ன பெருசா யோசிச்சிருக்க முடியும் நினைக்கிறீங்க? எதுக்கு எதுக்கு வேணும் நீட் தேர்வை எதுக்கு கொண்டு வரீங்க? முதல்ல அரசியல்வாதிகள் கொண்டு வாங்க, அமைச்சர்களுக்கு கொண்டு வாங்க, தமிழக முதல்வருக்கு கொண்டு வாங்க, பாரத பிரதமருக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்த சத்தியமா நீங்க பேரவே மாட்டீங்க. யோசிக்க தெரியுதா எங்கேயாவது? ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு சொல்றீங்களே, பாருங்க ஒரு வருஷம் ஒருவேளை எங்க பிள்ளைங்க படிக்கவே இருந்தா கூட பரவாயில்ல, எங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த உயிரோடு இருந்தா போதும்னு நினைக்கிற இருக்கோம் நாங்க. ஆனா நீங்க கொண்டு வந்தீங்க விதைக்கப்படலாம் என்னது? அநியாயம் அத்தோணியோ அநியாயம் அத்தோணியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எது மாற்ற போது? எது மாற்ற ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரத்தை எது தீர்மானிக்க போகுது? வாக்கு சீட்டு. இந்த அடிப்படை தெரியல தமிழக மக்களுக்கு, இந்த அடிப்படை தெரியல இந்திய மக்களுக்கு. இது தெரியாம அன்னைக்கு ட்ரெண்டுக்கு தான் பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீட் தேர்வா? ஐயோ ஜோதி ஸ்ரீ துர்கா இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே சொல்றாங்களா? கலங்கி போனோம், தவிச்சோ புடிச்சோம், என்ன பண்றது தெரியாம முழிச்சோம். ஒவ்வொரு நாளும் போராட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமே. இன்னைக்கு COVID-19 ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. உயிர் மேல இருக்கிற அத்தனை பயம் எங்களுக்கும் தானே இருக்கு. எங்களுக்கு குடும்பம் இல்லையா? நாங்கள் அண்ணாதைகளா? எங்களுக்கும் பயம் இருக்குதான? ஏன் ஓடி வரோம்? இந்த ஜோதி ஸ்ரீ துர்கா போல, இங்க இருக்கிற விக்னேஷ் போல, இங்க இருக்கிற ஆதித்யா போல, இங்க இருக்கிற மோதிலால் போல, இந்த ஒரு உயிர் எங்க வீட்டுல இருந்து போயிடக்கூடாது. எங்களுடைய உறவு எங்களுடைய உறவா இருக்கிற எங்க மக்கள வீட்டுல இருந்து போயிடக்கூடாதுன்ற எண்ணம், அந்த வலி, அந்த வேதனை எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் நீட்டுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், வீதியில இருந்து வாங்க போராடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் போராட்டம் போகுமா? இந்த நீட்டை யாரு கொண்டு
கொண்டு வந்தாங்க. அநியாயம் அட்டூழியம் செய்கின்ற இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த மோடி அரசு எப்படி விளக்க முடியும்? உண்மையிலேயே ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் பேசுகின்ற எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியை பேணுகின்ற மக்களுடைய வாக்கு தான் மாத்தும். இது மாத்திரம் இல்லாம இது தடுக்கிறேன். எங்க இந்தியா முழுக்க மோடி அலையா, வாங்க அந்த ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. மாறணும், இது மாறினா மட்டும்தான் அத்தனையும் மாறும். அன்னைக்கு இருக்கிற பேசி பேசி போயிட்டு போராடிக்கிட்டே போயிட்டு இருந்தா எவ்வளவு போராடுவீங்க?
ஒரு ஒரு விஷயம்தான். என் அன்பு குழந்தை ஜோதி ஸ்ரீ துர்கா சொன்ன மாதிரி நைட்டு 1 மணி வரைக்கும் படிக்கிறா. நைட்டு 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு போன வருஷம் நீட் அவரை எழுதியிருக்காவ, அவன் நீட்ல ஃபெயில் ஆயிட்டா, அகைன் 1 வருஷம், அதுவும் காவல்துறையை சார்ந்தவருடைய மகள் தான், உங்களுக்காக நாங்க தான் நிக்கிறோம். அந்த குழந்தை, அந்த குழந்தை ஐ அம் டயர்ட், ஐ அம் டயர்ட் சொல்லிட்டு செத்து போறாரே, இதை விட ஒரு பெரிய குழந்தை இருக்கா? உண்மையிலேயே நரசிம்மாவை பார்த்து போறாரு, இது நாங்க சொல்கிறோம் உண்மையிலேயே. யா டயர்ட், உங்ககிட்ட பேசி 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 ஒண்ணுமே செய்ய முடியல. ஆட்சி அதிகாரம் எங்க கையில இல்ல, அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி இல்ல. இன்னும் எத்தனை பேர் எடுக்க போறோம், எத்தனை குழந்தைங்க சாக போறது தெரியல. இதை பார்த்தோம்னா காவல்துறை சொத்தத்தை நீங்களே இங்க காத்துல நிக்கணும். யூனிஃபார்ம் போட்டு வர சொல்லல, தயவு செஞ்சு மனசாட்சியோட கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போதும். போராடிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு கோவிட் 19 வண்டிய வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் போராடி யாருக்காக? எங்க வீட்டு குழந்தைகளுக்காக கிடையாது, எங்கள் மக்களுக்காக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பேருக்காகவும். இஸ்லாமிய சொந்தங்களை பார்த்து 1000 பழிகளை போட்டாங்களே, இந்த கேடு கட்ட இந்த பாஜக கூட்டம் எங்கள் உடல்களை, எங்கள் உடல்களை, எங்க வீட்டு உடல்களை கொரோனால செத்து போற உடல்களை தூக்கி அழகா அடக்கம் பண்ண கூட வக்கட்ட அரசு. ஆனால் அதை சரியாக செய்கின்றவர்கள், முறையாக செய்கின்றவர்கள் கடைசி நேரத்தில் கண்ணீரோடு நிற்கின்ற எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பாய் நின்று நாங்க செத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான மரியாதையை கொடுப்போம் சொல்லி அந்த உடல்களை புதைக்கிற கூட்டமே இவருடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தான். அந்த உடல்களை புதைச்சு எங்களுக்கான அந்த கடைசி நேரத்தில் இந்த ஆறுதலை கொடுக்குறாங்க. எத்தனை இடத்துல தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? நாங்கள் பார்த்த வரைக்கும் தமிழக அரசு மட்டும் குறை சொல்றது கிடையாது, இந்தியாவை பதிக்கிறதா இல்ல, இந்தியா ஒரு நாடே இல்ல. எங்கள் மோடியுடைய ஆட்சியில இந்தியா அநியாயமாய் போயிடுச்சு. இருக்கின்றது தமிழ்நாடு மட்டும்தான், இங்க மட்டும்தான் கொஞ்சம் சூடு சுரண்ட மான ரோஷம் இருக்க, நாங்கள் தான் இருக்கிறோம், நீங்க எல்லாம் இருக்கீங்க. அதனாலதான் இதை நாங்க காமிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை எத்தனை பேருடைய உடல்களை தூக்கி விசிறி அடிச்சீங்க, மருத்துவர்களை பாதுகாத்து கைத்தட்டு மேல இருந்து 200 கோடி செலவு பண்ணி போக்குவரத்து மருத்துவர்களுக்கு தூய்மை பணியாளர்களை நாங்க கனப்படுத்துறோம்னு சொல்லி அவங்களுக்காக அவங்களுக்கு போயிட்டு விலை கேட்டு இப்படி விஷயம் சொன்னீங்களே, அவங்க செத்தா, அவங்க செத்தா போதச்சிங்க மரியாதையோட. இதே கீழ்ப்பாக்கம் கல்லறையில ஒரு மருத்துவரை அடக்கம் பண்ண முடியாம தூக்கி விசிறி அடிச்சதா நாங்க வச்சிருக்கோம்ல, அதை மாற்றுவது யார்? நீங்கள் யாரை வேண்டாம்னு சொன்னீங்களோ அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னைய வரைக்கும் ஏன் எங்கள் தலைவர் திருமாவளவனுடைய அக்கா அங்கனூர்ல அடக்கம் பண்ணும் போது மற்றவர்கள் கொரோனா வந்து சொல்லி ஓடி போறாங்கல்ல, ஆனா இதே இஸ்லாமிய சொந்தங்கள் தானே முறையாய் மதிப்போடு மரியாதையோடு அந்த உடனே அடக்கம் செய்தார்கள். யார் வேணும் யார் வேண்டாம் என்பதை தீர்மானிக்கிறதே இந்த போராட்டங்கள் மட்டும்தான். இன்னைக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி எடுத்திருக்கின்ற இந்த போராட்டம்ன்றது மக்களுக்கான வாழ்வியல் போராட்டம். இந்த போராட்டத்தை அத்தனை கட்சியும் முன்னெடுக்கிறோம், அத்தனை சமூக அமைப்புகள் முன்னெடுக்கிறோம், அத்தனை மக்களை உரத்த குரல் கொடுக்கிறோம். ஏங்க நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இது ஜனநாயக கட்சி தானே, அப்ப மக்கள் நாங்க என்ன சொல்றோமோ அதை அரசு ஏற்கனவே வேணும். ஏற்கனவே மாட்டீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு போடுங்க. ஏற்கனவே சர்வாதிகாரி தான் மோடி, ஆனா அதை வெளிப்படையா போடுங்க. இதையெல்லாம் மாற்றுவேண்ணா, நாம களத்தை நீக்கிறோங்க. கால முழுக்க கால் பண்ணிக்க செத்து போனாலும் பரவாயில்ல, அடுத்த தலைமுறைக்காக நாம அத்தனை பேரும் காத்து நிற்க வேண்டி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த வாக்குச்சாவடி முறை என்பது ஏதோ ஒரு நாள் போராட்டம் கிடையாது, இதை அவர்கள் நிறைவேற்றும் வரை இந்த கேடுகிட்ட தேர்தல் ஆணையத்தை நாம நம்பவே கூடாது. காட்டு மன்னார் குடியில 87 ஓட்டுல தோத்து போன எங்கள் தலைவர் திருமாவளவரோட வழக்கு இன்னைக்கு 2021 ஆட்சி முடிய போது இன்னை வரைக்கும் முடியல. அப்படியான ஒரு கேடுகிட்ட முறைதான் தேர்தல் ஆணையம் நடத்திக்கிட்டு இருக்கு. அவரை நம்பாமல் மக்கள் நாம் கையில் எடுக்கணும், நமக்கான உரிமையை பெற்று இந்த குறைந்தபட்சம் நம்முடைய வாக்கு என்ற கடைசி இந்த ஆயத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த இந்த முறையை கொண்டு வரணும். மின்னணு இயந்திரமும் வேணா, ஒரு மண்ணும் வேணா, மோடி அரசு கொண்டு வரும் எந்த திட்டத்தை நாம் ஏற்க கூடாது, அதில் குறிப்பா இந்த திட்டத்தை நாம ஏற்கவே கூடாது, திருட்டு பய கூட்டாது. அதனால அத்தனை பேரும் அனுதினமும் போராடி இதை முன்னெடுப்போம் சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி நான் சார்ந்த என்னுடைய சிறுத்தை கட்சி சார்பாக அத்தனை பேருக்கு நீங்கள் புரட்சி வாழ்த்து தெரிவிக்கிறேன்.